Hi guys, welcome back to another video. In this video, I am going to try acrylic pouring set on Camel. This is actually a pocket. I am going to connect the packet. In the paints, are actually already thinned out paints. That is already a pouring medium of paint mix. This is the color. In the canvas, actually nalla plastic wrap protect the packet. In the packet, we have an apron. This is an apron. If you close the tab, you can see the table in the super virtuity over paint. I will use the canvas to move and dry. இப்போ அந்த ஒயிட் பெயிண்ட் வச்சு ஃபுல்லா கவர் பண்ணதுக்கு அப்புறமட்டி அதுக்கு மேல வந்து எல்லா கலர்ஸையும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு டார்க்கான கலர்ல இருந்து போக போக லைட்டான கலர்லாம் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் இந்த ஸ்டேஜ்ல ஆக்சுவலி ஏன் இதெல்லாம் பண்றோம் எதுக்கு பண்றோம் ஒரு ஐடியாவும் இல்லாம நான் பாட்டுக்கு சும்மா கலர் எடுத்துமா ஊத்துனமா அப்படிதா இருந்தது எல்லா நம்பிக்கையும் அந்த ஹேர் ட்ரையர் மேல போட்டுட்டு நான் பாட்டுக்கு விட்டுட்டேன் ஆனா அந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சப்பதான் தெரியுது ஒண்ணுமே நகரவே இல்ல அப்படியே இருக்கு பெயிண்ட் சரி இருக்கல ஹையஸ்ட் செட்டிங் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹையஸ்ட் செட்டிங்ல யூஸ் பண்ணா போக 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 அந்த பெயிண்ட் மேல ஃபுல்லா கிராக் ஆக ஆரம்பிச்சிச்சு எல்லாமே ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு சரி இப்படியே போனா வந்து கண்டிப்பா வேலைக்காது ஹேர் ட்ரையர்னாலே எல்லா பெயிண்டும் ட்ரை ஆயிடும் பார்க்க சுத்தமா நல்லாவே இருக்காதுன்றனால என்ன பண்ணிட்டேன் நிறுத்திட்டு நம்ம கிட்டே இருக்க ஒரு மேஜிக் கருவி அதான் அந்த ஸ்ட்ரா அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நல்ல வேளை ஸ்ட்ரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அந்த பெயிண்டிங் சொதப்பல் ஆக்சுவலி இந்த பெயிண்டிங் இப்ப பாக்குறது கூட நல்லா தான் இருக்கு ஆக்சுவலா நிறுத்திருக்கணும் ஆனா என்னால் நிறுத்தவே முடியல ஜாலியா இருந்துச்சுன்றனால நான் பாட்டுக்கு விளாண்டுட்டு இருக்கேன் இந்த பெயிண்டிங் கிட் வாங்கும்போது எனக்கு ஐடியாவே இல்லை எப்படி வரும் ஏது வரும்ட்டு ஆனால் செம்ம ஜாலியாக இருந்துச்சு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு ஆனால் பின்னால் என்னோடய டேபிளை பார்த்தா ரத்த கண்ணீரே வந்துச்சு அங்கே பாருங்கள் எவ்வளோ பெயிண்ட்டு செஞ்சிருக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக பெயிண்ட்டு டேபிள் ஃபுல்லாக பெயிண்ட்டு நல்ல வேலை நியூஸ் பேப்பர் போட்டேன் இல்லை காலி அந்த பேக்கேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது அப்படியே 24 மணி நேரத்துக்கு டிஸ்டர்பே பண்ணாமல் ஒரு இடத்துல வச்சுருங்கன்ட்டாங்க அதனால் உங்களுக்கு 24 மணி நேரம் கழித்து காட்டுறேன் I already opened a pack.
இந்த பேக்லேயும் போன பேக்கில் இருந்த மாதிரி அதே இன்க்ரீடியன்ஸ் தான் இருந்தது. ஒரு கேன்வஸ், ஒரு ஏப்ரன், அப்புறமாட்டி பெயிண்ட்ஸு. ஆனால் என்ன, இதில் கலர்ஸ் மட்டும் வித்தியாசமாக இருந்தது. தெரியும், பார்த்தாலே தெரியுது, சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் வந்து ஆனால் ஒயிட் இல்லை. சரி, அதான் ஒயிட் இல்லைன்னு ஆகிப்போச்சு. நம்ம கேட்குற கலர்ஸ் எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் தோணுதோ அங்கங்கெல்லாம் சும்மா போட்டு விடுவோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த பெயிண்டிங் பார்க்குறதுக்கு ஆக்சுவலி ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுக்கு மேலே வந்து ஏதாவது தெளிச்சு விட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணேன்னா, நம்ம போன பெயிண்டிங் கிட்டில் பாவமே மிச்சம் வச்சோம்னா இத்தினோண்டி ஒயிட் பெயிண்ட்டு, அதை வந்து நான் மேலே தெளிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மாதிரி தான் எனக்கு ஒரு நிம்மதியே வந்தது. இப்போ அந்த பெயிண்டிங்கை ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாதிரி தான் ஒரு நிம்மதி. ஆனால் கையை பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு. அதனால் போய் கை கழுவிட்டு இதை காயை விட்டுட்டு அப்புறம் மாதிரி வந்து நான் காட்டுறேன். இந்த கடையில் நல்ல வேலை நான் இந்த கிட்டை வாங்கினேன். ஏன்னா இந்த பெயிண்டிங் ரெண்டுமே செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப், அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அது கீழே கமெண்ட்ஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பின்ட்ரெஸ்ட் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்புறம் உங்களுக்கு இந்த ரெண்டு பெயிண்டிங் பிடிச்சிருக்கு, நீங்கள் உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லார்ட்டையும் பேசுகிறேன். Bye, take care.